காஞ்சாறு என்ற ஊரில் வேளாளர் குடியில் பிறந்தார் மானகஞ்சாரனார். அந்த குலத்தின் தலைவர், மன்னரின் படைத்தளபதி, சிறந்த சிவபக்தர், சிவமே மெய்ப்பொருள் என்று அறிந்தார். அதுவே எல்லாமென உணர்ந்தார். சிவனடியார்கள் என்ன நினைப்பார்களோ அவர்களின் குறிப்பறிந்து தொண்டு செய்து அவர்தம் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மையுடையவர். அவருக்கு ஒரே ஒரு குறை, அது மகவு இல்லை என்பதாகும். தவம் மேற்கொண்டு பெருமான் கருணையினால் பெண் குழந்தையை அடைந்தார். அப்பெண் வளர்ந்து பருவமடைந்தார். நீலகண்ட பெருமான் மேல் அளவு கடந்த பக்தி கொண்ட ஐயர்கோன் கலிக்காமர் என்பவருக்கு பெரியோர்களால் மனம் பேசி முடிக்கப்பட்டது. மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. மணமகள் வீடு திருமண கோலம் பூண்டது. மானகஞ்சாரனார் தன் ஒரே செல்ல மகளின் மனத்தை ஊர் போற்ற சிறப்புறு நடத்த ஏற்பாடுகளை செய்தார். பெருமான் தொண்டர்கள் விருப்பம் எதுவாயினும் குறிப்பறிந்து கொடுத்து மகிழும் மானகஞ்சாரனார் பண்பை உலகறிய செய்ய முடிவு செய்தார். மாவிரதியர் கோலத்தில் கஞ்சாறு நோக்கி புறப்பட்டார். அடியாரை மானகஞ்சாரனார் வரவேற்று உபசரித்தார். மானகஞ்சாரனார் இல்லத்தில் உள்ள அனைவரையும் அடியாரை வணங்கி ஆசி பெற சொன்னார். மணப்பெண்ணையும் வணங்க சொன்னார். அவரும் வணங்கினார். தவமாவிரதியர் கோலம் கொண்ட அடியவர் மணப்பெண்ணின் மயில் போன்ற சாயலும் மேகம் போன்ற கருத்து அடர்ந்த நீண்ட கூந்தல் பஞ்சவடிக்கு ஆகும் என்றார். அடியவர் தம் குறிப்பறிந்து கொடுக்கும் தன்மையுடைய மானகஞ்சாரனார் மகளின் திருமண நாள் என்றும் பாராமல், மணமகன் வீட்டார் என்ன சொல்வார் என்றும் பாராமல், மணமகன் என்ன நினைப்பார் என்றும் பாராமல், அடியவர் குறிப்பறிந்து ஈயும் பண்பு தலைதூக்க ஒரு கத்தியை எடுத்து வந்து மணமகளின் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை அடியுடன் அறுத்து அடியவரின் கையில் கொடுத்து வணங்கினார். அதை வாங்குவது போல் நின்ற அடியவர் அம்பிகையுடன் விடைமேல் தோன்றி காட்சி கொடுத்தார். மணமகள் கூந்தல் பெருமான் கருணையினால் வளர்ந்தது. அன்பனே நம்பாலும் நம் அடியர்பாலும் நீர் கொண்ட மெய்யன்பை அறிந்து மகிழ்ந்தோம். உமக்கு நம் புவனத்தில் இடம் கொடுத்தோம் என அருள் செய்தார். மணக்கோலத்தில் ஏயர்கோன் கலிக்காமர் வந்தார். நிகழ்வுகளை கேட்டு மாவிரதியாய் வந்த எம்பெருமானை வணங்கும் பேர் இழந்தோமே என வருந்தினார்.